எடப்பாடி சொல்லக்கூடும் ஒரு ஓட்டு தானே என்று. இந்த ஒரு ஓட்டினுடைய வரலாறு உனக்கு தெரியுமா? ஆங்கிலம் ஆட்சி மொழியாக இருக்கும் என்ற அந்த சட்டத்தை அம்பேத்கருடைய தலைமையில் ஒரே ஒரு ஓட்டின் மூலமாக தான் நிறைவேற்றப்பட்டது. அந்த ஒரு ஓட்டு யாருடைய ஓட்டு தெரியுமா? கண்ணியத்திற்குரிய காகிதே மில்லத்தினுடைய ஓட்டு. அந்த ஒரு ஓட்டு மட்டும் அப்படி விழுந்திருந்தால் இன்றைக்கி நீ நான் 70 வருஷமாக இந்திய தான் படிச்சிருக்கணும், ரொட்டி தான் தின்னுருக்கணும். தேர்தல் பத்திரத்தை பற்றி கேள்வி கேட்டவுடன் மக்கள் கவனத்தை திசை திருப்புவதற்காக அவசர அவசரமாக அந்த சட்டத்தை அமல்படுத்துகிறாயே, ரம்லான் மாதத்தில் முதல் நாளிலே அறிவிக்கிறாயே, எவ்வளோ கொடூரமான எண்ணம் படைத்தவன் நீ. மோடி தமிழ்நாட்டிலே கவுன்சிலர் நிற்பதைப் போல 5 முறை வந்து ஓட்டு கேட்கிறார். அந்த அளவுக்கு தமிழ்நாட்டின் மீது அவருக்கு ஏற்பட்டிருக்கிற பயம். ஒவ்வொரு முறையும் மோடி வந்துவிட்டு போனால் ஒரு 10 லட்சம் ஓட்டு நம்முடைய கூட்டணிக்கு கூடுகிறது என்றுதான் அர்த்தம். இப்போ சந்திரமண்டலத்துக்கு போய் அங்கே கொடி நட்டு விட்டு வந்தார்களே அவர்களெல்லாம் மோடி அவர்களே பீகாரில் படித்தவர்களா, உத்தரப்பிரதேசத்தில் படித்தவர்களா, ஹிந்தி படித்தவர்களா? மயில்சாமி அண்ணாத்துறையிலிருந்து அத்தனை பேரும் எங்கள் ஆட்சி காலத்தில் இருமொழி கொள்கையை படித்து சந்திரமண்டலத்துக்கே போய்விட்டு வந்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் சாதித்த சாதனை என்ன? எந்த மூஞ்சை வைத்துக் கொண்டு இங்கே ஓட்டு கேட்கிறீர்கள்? சல்லி காசு கொடுத்தீர்களா? கச்சத்தீவை பற்றி பேசுகிற மோடி அவர்களே இலங்கையில் இருக்கிற மீனவர்களை இதை இவர் தான் காப்பாற்றுவதை போல் சொல்கிறார். எவ்வளவு பெரிய பொய்! சென்னையிலே வெள்ளம் என்றால் சல்லி காசு கொடுக்க முடியாது என்று சொல்ற மோடி அவர்களே, இலங்கைக்கு 34,000 கோடி எங்களை கொன்றவனுக்கு கொடுக்கிறாய், எங்கள் இனத்தை அழித்தவனுக்கு கொடுக்கிறாய், ஆனால் சென்னையிலே பரிதவத்துக்கு பணம் கேட்டால் இல்லை என்று சொல்கிற மோடியே எந்த மூஞ்சி வைத்துக் கொண்டு இங்கே ஓட்டு கேட்க வருகிறாய்? நான் அவர்களையெல்லாம் மனசாட்சியோடு நான் கேட்க விரும்புகிறேன், இது இஸ்லாமியருக்கு எதிராக வருகிற சட்டத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று 1 மணி நேரத்துக்கு முன்பாகவே இதை எடப்பாடி எம்ஜிஆர் மீதும் சத்யவா நம்முடைய ஜெயலலிதா மீதும் சத்திய வைத்து சொல்லட்டும். சேகர்பாபு போகாத கோயில் இல்லை, நடத்தாத கும்பாபிஷேகம் இல்லை, ஆக அத்தனை கடவுள்களும் வந்து இந்த தேர்தலில் நிச்சயமாக அவர்கள் ஓட்டிருந்தால் நமக்கு தான் போடுவார். அந்த அளவுக்கு நம்முடைய பணிகள் அமைந்திருக்கின்றன. இன்றைக்கு கூட தேர்தல் அறிவிக்கப்பட்டவுடன் எல்லா தொலைக்காட்சியிலும் என்னை கருத்து கேட்டார்கள். திடீரென்று தேர்தல் அறிவித்திருக்கிறார்களே, குறுகிய காலத்தில் அறிவித்திருக்கிறார்களே, இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னவென்று கேட்டார்கள். நான் சொன்னேன், 2019 ஆண்டிலே நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஏப்ரல் 18 என்று அறிவித்தார்கள். இன்றைக்கு ஏப்ரல் 19 என்று அறிவித்திருக்கிறார்கள், ஒரு நாள் தள்ளி அறிவித்திருக்கிறார்கள். நாங்கள் சென்ற தேர்தலே ஒரே இடத்தை இழந்தோம், அதையும் சேர்ந்து இப்போது வெற்றி பெறுவோம், ஆக சென்டிமெண்டலாக அந்த நம்பரும் கோயின்சைட் ஆகிறது என்று நான் சொன்னேன். காரணம், எனக்கு முன்னால் சேகர்பாபு குறிப்பிட்டதைப் போல தேர்தல் அறிவித்தவுடன் களத்திலே இறங்குவதற்கு தயாராக இருக்கிற ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை. அது மட்டுமல்ல, நானும் பல கூட்டங்கள் பேசியிருக்கிறேன். இந்த 3 ஆண்டு ஆளுங்கட்சியான பிறகு சில நேரங்களில் காலி சேரையை பார்த்து கூட பேச வேண்டிய நிலை ஏற்பட்டு, ஆனால் தேர்தல் அறிவிக்கப்பட்டு விட்டவுடன் திமுக தொண்டன் எங்கேயே தூங்கியிருந்தாலும் களத்துக்கு வருவார் என்பதற்கு எடுத்துக்காட்டு கண்ணு கட்டிய தலைவர் இன்றைக்கு இந்த இடத்திலே கூடியிருக்கிறீர்கள் என்று சொன்னால் இதுதான் திமுக. எத்தனையோ வருத்தங்கள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம், ஆனால் தேர்தல் என்று வருகிற போது எல்லாவற்றையும் தூக்கி வைத்துவிட்டு பணியாற்றுகிற தொண்டர்களை கொண்ட ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நிரூபிக்கிற வகையிலே தான் இந்த கூட்டம் அமைந்திருக்கிறது. எனக்கு முன்னால் பேசிய
சேகர் பாபு குறிப்பிட்டதைப் போல அடிக்கடி மோடி வருகிறார். நான் கூட 4 முறை நகராட்சி மன்ற தேர்தலில் நகரமன்ற தலைவருக்கு போட்டியிட்டேன். நம்முடைய சேகர் பாபு அவர்களும் ஏறத்தாழ ஒரு 4 முறை சட்டமன்ற தேர்தலில் நின்றிருப்பார், 5 முறை. நாங்கள்லாம் 1 முறை தான் ஓட்டு கேட்டு போவோம், ஏன்னா அதுக்கே டைம் இருக்காது. முனிசிபாலிட்டி கவுன்சிலர் நிற்கிறவங்கெல்லாம் வாரத்துக்கு 1 முறையாவது எலெக்ஷன் முடிகிறவர்கள் ஒரு 5 முறையாவது ஓட்டு கேட்பாங்க. ஆக மோடி தமிழ்நாட்டில் கவுன்சிலருக்கு நிற்பதைப் போல 5 முறை வந்து ஓட்டு கேட்கிறார். என்ன காரணம்? அந்த அளவுக்கு தமிழ்நாட்டின் மீது அவருக்கு ஏற்பட்டிருக்கிற பயம். ஒன்றை மட்டும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன், ஒவ்வொரு முறையும் மோடி வித்து வந்துவிட்டு போனால் ஒரு 10 லட்சம் ஓட்டு நம்முடைய கூட்டணிக்கு கூடுகிறது என்றுதான் அர்த்தம். காரணம், அவர் இங்கே வந்து இந்த ஆட்சியின் மீது குறை சொல்வதற்கு அவருக்கு யோகியதை கிடையாது. அதற்கு மாறாக திசை திருப்புகின்ற வகையில் பேச்சுக்களை பேசி கொண்டிருக்கிறார். குடும்ப அரசியல் என்கிறார். உனக்கு குடும்பம் இல்லைன்னா நாங்களா ஏற்பாடு பண்ணி கொடுக்க முடியும்? எங்களுக்கு குடும்பம் இருக்கிறது. அதைத்தான் எங்கள் தளபதி அவர்கள் தெளிவாக சொன்னார். இது குடும்ப கட்சித்தான், திராவிட முன்னேற்ற கழகம் என்ற குடும்பம்தான் இந்த நாட்டை நடத்துகின்ற ஒரு கட்சியாக இருக்கிறது. கிழிந்து வந்த கீரல் விழுந்த கிராம் போன் ரிக்கார்டை போல மோடி பேசிக் கொண்டிருக்கிறார். நேற்றைக்கு கன்னியாகுமரியில் வந்து தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு திமுகவும் காங்கிரசும் எதையும் செய்யவில்லை, அவர்கள் விரும்பவில்லை என்று கேட்கிறார். இங்கே பத்திரிகையாளர்லாம் வந்திருக்கிற காரணத்தினாலே உங்கள் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன், இந்தியாவிலே அதிக சம்பளம் வாங்குறவர் யார் தெரியுமா? சுந்தர் பிச்சை. அந்த பிச்சை, சுந்தர் பிச்சை யாருடைய காலத்திலே படித்து பட்டம் பெற்று அமெரிக்காவுக்கு போனார் என்றால், திமுக ஆட்சி காலத்திலே படித்து இன்றைக்கு அமெரிக்காவிலே முதல் சம்பளம், இந்தியாவிலேயே அதிகமான சம்பளம் வாங்கக்கூடியவர் எங்கள் ஆட்சி காலத்திலே, திராவிட ஆட்சியிலே, திராவிட இயக்கங்கள் ஆட்சியிலே தான் படித்து பட்டம் பெற்றார். இப்போ சந்திரமண்டலத்துக்கு போய் அங்கே கொடி நட்டு விட்டு வந்தார்களே அவர்களெல்லாம் மோடி அவர்களே பீகாரில் படித்தவர்களா, உத்தரப்பிரதேசத்தில் படித்தவர்களா, இந்தி படித்தவர்களா? மயில்சாமி அண்ணாதுறையிலிருந்து அத்தனை பேரும் எங்கள் ஆட்சி காலத்திலே இருமொழி கொள்கையை படித்து சந்திரமண்டலத்துக்கே போய்விட்டு வந்திருக்கிறார்கள். இது கூட அவருக்கு தெரியலன்னா அப்புறம் தின்னால் அவர் பிரதமராக இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டார்? பட்டியல் என்னாலே போட்டு காட்ட முடியும். நாங்கள் செய்திருக்கிற சாதனை என்ன, நிறைவேற்றி இருக்கக்கூடிய திட்டங்கள் என்ன, ஒரே மேடையிலே விவாதிக்க மோடி தயாரா? நீங்கள் என்ன செய்தீர்கள்? இங்கே வந்து கச்சத்தீவை நாங்கள் மீட்டு தரவில்லை என்று சொல்கிறார். இந்த வரலாறு தெரியுமா? நேரமில்லை, அதனால் விரிவாக பேச முடியவில்லை. கச்சத்தீவை கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொன்னபோது சட்டமன்றத்திலேயே தீர்மானம் போட்டு எதிர்த்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அதோடு மட்டுமல்ல, ஆளுங்கட்சியாக அன்றைக்கு 74 இருந்தபோது மத்திய அரசை கண்டித்து கச்சத்தீவை மீட்பதற்காக கண்டன கூட்டங்கள் தமிழ்நாடு பூரா நடைபெற்றது. ஓபி ராமனும் நானும் அன்றைக்கு விழுப்புரத்திலேயே அன்றைக்கு கண்டன கூட்டம் பேசினோம். இதெல்லாம் வரலாறு தெரியாது. ஒரு 50 வருஷம் ஆகிவிட்ட காரணத்தினால் எந்த பொய்யை சொன்னாலும் தமிழ்நாட்டில் எடுபடும் என்று மோடி கருதுகிறார். நான் கேட்கிறேன் மோடி அவர்களை, தமிழ்நாட்டு அரசியலிலே தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் சாதித்த சாதனை என்ன? எந்த மூஞ்சை வைத்து கொண்டு இங்கே ஓட்டு கேட்கிறீர்கள்? கேட்டாரே சேகர் பாபு, சல்லி காசு கொடுத்தீர்களா? கச்சத்தீவை பற்றி பேசுகிற மோடி அவர்களே, இலங்கையில் இருக்கிற மீனவர்களை இதை இவர் தான் காப்பாற்றுவதை போல் சொல்கிறார். எவ்வளவு பெரிய பொய்! நான் இன்றைக்கு இந்த மேடையில் சொல்லிவிட்டு போகிறேன்,
மத்திய சர்க்காருடைய ஒற்றர்கள் இங்கே இருப்பார்கள். ஏன்னா நாங்கள் போகிற கூட்டத்துக்கெல்லாம் வர்றாங்க. காரணம் என்னவென்று கேட்டால், நம்முடைய சேகர் பாபு அம்பத்தூரில் ஒரு கூட்டம் ஏற்பாடு பண்ணார். டிஎஸ்பி ராஜகோபாலெலாம் உட்காந்துருக்காங்க. அந்த கூட்டத்தில் நான் பேசினேன். இவிகேஎஸ் இளங்கோவன் பேசினார். அடுத்த நாள் கவர்னருக்கு எனக்கு ட்விட்டரில் செய்தி போடுறார், கண்டித்து போடுகிறார். இதிலிருந்து என்ன தெரிகிறதுன்னு சொன்னால், இங்கே இருக்கிற நீங்கள் எல்லாம் இருக்கிறீங்க, உங்களுக்கு நடுவிலே ஒரு ஆள் இருப்பான். ஆள் பம்மல்ல தாம அன்பரசு பேசினார். அடுத்த நாளே டெல்லியில் எஃப்ஐஆர் போடுறான். ஆகவே ஒற்றர்கள் வந்திருக்கிறார்கள் என்கிற தைரியத்தோடு, துணிச்சலோடு நான் சொல்லுகிறேன், உனக்கு தைரியம் இருந்தால், துணிவு இருந்தால் கோவைக்கு வருகிறார் அல்லவா மோடி, பதில் சொல்லட்டும். ஈழத் தமிழர்களை பற்றி பேசுகிற நீ, மீனவர்களை பற்றி பேசுகிற நீ, இலங்கை அரசுக்கு பிச்சைக்கார நாடாகிவிட்டது இலங்கை. என்ன காரணம்? தமிழ் இனத்துக்கு அவர்கள் செய்த துரோகம். தமிழரை சுட்டு கொன்றார்கள். அதனுடைய விளைவு இலங்கை இன்றைக்கு பிச்சைக்கார நாடாகி எல்லோரிடத்திலும் பிச்சை எடுத்துக்கொண்டிருக்கிறது. இங்கே இருக்கின்ற மக்களிடத்தை வரிப்பணத்தை வாங்கி கொண்டு, தமிழ்நாட்டில் வெள்ளம் ஏற்பட்டால் சல்லி காசு கொடுக்க முடியாது என்று சொல்லுகிற மோடியே, சென்னையிலே வெள்ளம் என்றால் சல்லி காசு கொடுக்க முடியாது என்று சொல்லுகிற மோடி அவர்களே, இலங்கைக்கு அவருடைய பொருளாதாரத்தை சீர் செய்ய 34,000 கோடி ரூபாய் இந்திய அரசின் சார்பாக மோடியே நீ கொடுத்தாயா இல்லையா என்பதை மறுத்து பேசுவதற்கு தயாரா? 34,000 கோடி எங்களை கொன்றவனுக்கு கொடுக்கிறாய், எங்கள் இனத்தை அழித்தவனுக்கு கொடுக்கிறாய், ஆனால் சென்னையிலே பரிதவத்துக்கு பணம் கேட்டால் இல்லை என்று சொல்கிற மோடியே, எந்த மூஞ்சி வைத்துக் கொண்டு இங்கே ஓட்டு கேட்க வருகிறாய்? இதெல்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோமா? சிஏ என்கிற ஒரு கொடிய சட்டத்தை என்றைக்கு தேர்ந்தது, எப்போ நிறைவேற்றப்பட்டது? 2019-20 இத்தனை ஆண்டு காலமாக அதை அமல்படுத்தாமல் சுப்ரீம் கோர்ட்டில் தேர்தல் பத்திரத்தை பற்றி கேள்வி கேட்டவுடன் மக்கள் கவனத்தை திசை திருப்புவதற்காக அவசர அவசரமாக அந்த சட்டத்தை அமல்படுத்துகிறாயே, அது எந்த நாளில்? இஸ்லாமிய மக்கள் மிகவும் புனித மாதமாக கருதுகிற ரம்லான் மாதத்தில், அந்த முதலாம் நாள் ரம்லான் நாளுடைய முதல் நாளிலே அறிவிக்கிறாயே, எவ்வளவு கொடூரமான எண்ணம் படைத்தவன் நீ! வேறு நாளே உனக்கு கிடைக்கவில்லையா? 10 நாளைக்கு முன்னாலே சொல்லியிருக்கலாம் அல்லவா? எதற்காக அன்றைக்கு தேர்ந்தெடுத்து அறிவிக்கிறாய்? நான் இஸ்லாமியர்களுக்கு எதிரி என்று யாரையோ திருப்திப்படுத்துவதற்கு. அங்கே இருக்கிறவன் ஏமாறுவான், ஆனால் தமிழ்நாட்டுக்காரன் எவனும் ஏமாற மாட்டான் என்பதை மட்டும் மோடிக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சட்டத்தை நிறைவேற்றி அதன் மூலமாக எல்லோரும் வந்தீங்க குடியேறலாம், ஆனால் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் அந்த சலுகை என்று சொன்னீர்களே, எந்த வகையிலே நியாயம்? நாடாளுமன்றத்திலே அது விவாதத்துக்கு வந்து மாநிலங்களவிலே நடைபெற்று கொண்டிருக்கிற போது திமுகவின் சார்பில் நாங்கள் 5 பேர் பாராளுமன்ற உறுப்பினர், ராஜ்யசபா உறுப்பினராக இருந்தோம். திருச்சி சிவா அவர்களும், டிகேஎஸ் இளங்கோவன் அவர்களும், பேரவை சண்முகம் அவர்களும், வில்சன் அவர்களும், நானும் 5 உறுப்பினர்கள். அதிமுகவை சார்ந்தவர்கள் 11 பேர், அவருடைய ஆதரவு பெற்றவர்கள் 2 பேர், ஆக மொத்தம் 13 பேர். அந்த விவாதம் முடிந்தவுடன் சட்டம் நிறைவேற்றுவதற்கு முன்பாக சட்டப்பேரவையில் இருப்பவர்களுக்கெல்லாம் தெரியும், இந்த சட்டத்தை ஆதரிப்பவர்கள் ஆம் என்க, எதிர்ப்போர் இல்லை என்க என்று சொல்லி சபாநாயகரோ அல்லது அவையினுடைய தலைவரோ தீர்ப்பு கூறி சட்டத்தை முடித்து விடுவார்கள். ஆனால் அன்றைய தினம் அந்த சட்டம் நிறைவேற்றப்படுகிற போது
திமுகவின் சார்பிலே ஒரு திருத்தத்தை கொடுத்தோம். பார்சியை சேர்த்திருக்கிறீர்கள், இந்துக்களை சேர்த்திருக்கிறீர்கள், சீக்கியர்களை சேர்த்திருக்கிறீர்கள், அதில் இஸ்லாமியர்களும் சேர்த்துக் கொள்ளுங்கள். அதே போல இலங்கையிலே படுகொலை செய்யப்பட்டு இனப்படுகொலைக்கு ஆளாகி திக்கற்றவர்களாக இருக்கின்ற ஈழத் தமிழர்களையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்ற திருத்தத்தை கொடுத்தோம். அது விவாதத்துக்கு விடப்பட்டு ஓட்டெடுப்புக்கு விடப்படுகிறது. ஓட்டெடுப்பு விடுகிற போது 124 பேர் ஆதரவாக வாக்களிக்கின்றார்கள். எதிர்த்து நாங்கள் எல்லாம் 99 பேர் அந்த சட்டம் நிறைவேற்றக்கூடாது என்று வாக்களிக்கின்றோம். இங்கேதான் இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள், குறிப்பாக எடப்பாடி ஏமாத்துகிறாரே, ரம்ஜான் நோம்பு போய் சாப்பிடுவது போல வேடம் போடுகிறாரே, அதையும் பத்திரிகையில் போடுகிறார்களே, அதையும் விளம்பரம் படுத்துவதற்கு ஒரு சிலர் அந்த கட்சியில் இருக்கிறார்களே, அவர்களையெல்லாம் மனசாட்சியோடு நான் கேட்க விரும்புகிறேன். அந்த வாக்கெடுப்பில் 13 பேர், நானும் பாராளுமன்றத்தில் பல முறை அதிமுகவை பார்த்திருக்கிறேன், ஒட்டுமொத்தமாக 11 பேர் என்றைக்குமே சபைக்கு வரமாட்டாங்க. 5 பேர் வருவான், 6 பேர் வருவான், 2 பேர் இருப்பான். அதில் நவநீதன் கிருஷ்ணன் ஒருத்தன் தான் காலையில் வந்தால் சாயந்தரம் பெஞ்சில் உட்காந்து போவாங்க. மற்றவர்கள் எல்லாம் வருவாங்க போவாங்க. ஆனால் இது இஸ்லாமியருக்கு எதிராக வருகிற சட்டத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று ஒரு மணி நேரத்துக்கு முன்பாகவே இந்த எடப்பாடி எம்ஜிஆர் மீதும் சத்யவா நம்முடைய ஜெயலலிதா மீதும் சத்தியை வைத்து சொல்லட்டும், அப்படி நாங்கள் நடக்கவில்லை என்று. சத்தி உண்மையிலே ரெண்டு பேர் மேலே எடப்பாடிக்கு மரியாதையும் பக்தியும் இருந்தால் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் மீதும் புரட்சித்தலைவி என்று சொல்லப்படுகிற ஜெயலலிதா மீதும் ஆணையிட்டு சொல்லட்டும். 11 பேர் உட்கார்ந்து ஒரு மணி நேரத்திற்கெல்லாம் வாக்கெடுப்புக்கு முன்னால் வந்து உட்கார்ந்து அவரோடு மட்டுமல்ல அவர் கூட்டணியிலே வெற்றி பெற்ற ஜி கே வாசனையும் அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் வைத்து கொண்டு அந்த 13 ஓட்டு எங்களுக்கு ஆதரவாக விழுந்திருந்தால் எங்களுக்கு 112 ஓட்டு கிடைத்திருக்கும். 111 ஓட்டு அந்த அணிக்கு கிடைத்திருக்கும். சட்டம் நிறைவேறியிருக்காது, இஸ்லாமிய மக்கள் காப்பாற்றப்பட்டிருப்பார்கள். எடப்பாடி சொல்லக்கூடும் ஒரு ஓட்டு தானே என்று. இந்த ஒரு ஓட்டினுடைய வரலாறு உனக்கு தெரியுமா? அரசியல் நிர்ணய சபையிலே அன்றைக்கு டாக்டர் அம்பேத்கருடைய தலைமையிலே இந்தியாவுடைய ஆட்சி மொழியாக இந்தி வேண்டுமா வேண்டாமா என்று வாக்கெடுப்பு நடைபெற்ற நேரத்தில் ஒரே ஒரு வாக்கின் மூலமாகத்தான் இந்தி ஆட்சி மொழி அல்ல, இந்தி பேசாத மக்கள் விரும்புகிற வரை ஆங்கிலம் ஆட்சி மொழியாக இருக்கும் என்ற அந்த சட்டத்தை அம்பேத்கருடைய தலைமையில் ஒரே ஒரு ஓட்டின் மூலமாக தான் நிறைவேற்றப்பட்டது. அந்த ஒரு ஓட்டு யாருடைய ஓட்டு தெரியுமா? கண்ணியத்திற்குரிய காகிதே மில்லத்துடைய ஓட்டு. அந்த ஒரு ஓட்டு மட்டும் அப்படி விழுந்திருந்தால் இன்றைக்கி நீ நான் 70 வருஷமாக இந்தியை தான் படிச்சிருக்கணும், ரொட்டி தான் தின்னுருக்கணும். ஆனால் ஒரு காகிதே மில்லத், தமிழ்நாட்டிலிருந்து சென்ற ஒரு காகிதே மில்லத்தினுடைய வாக்கு தான் இன்றைக்கும் ஆங்கிலத்தில் ஆட்சி மொழியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆக அந்த ஒரு ஓட்டால் இன்றைக்கு இவ்வளோ பெரிய கேடு வந்திருக்கிறது. ஆகவே எதிரியை விட துரோகியை நாம் மன்னிக்கக்கூடாது. எனவே எதிரிக்கு 2 என்றால் துரோகிக்கு 3 கொடுத்து வீழ்த்துவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை இதை செய்வோம் என்று சொன்னோம், செய்திருக்கிறோம். மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி என்று, நான் முதல்வன் திட்டம் என்று, புதுமை பெண் திட்டம் என்று புரட்சிகரமான திட்டங்களை எல்லாம் பட்டியலிட எங்களால் முடியும். ஆனால் மாண்புமிகு பாரத பிரதமராக இருக்கக்கூடிய மோடி வருகிறார், நாங்கள் தமிழ்நாட்டுக்கு என்னென்ன சாதனைகளை செய்திருக்கிறோம் என்று அவரால் எதையும் சொல்ல முடியவில்லை. மாறாக என்ன சொல்கிறார் என்றால், எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் புகழ்ந்து விட்டு செல்கிறார். என்ன காரணம்?
எப்படியாவது அதிமுகவை கபலீகரம் செய்ய வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிப்பேன் ஒழிப்பேன் என்று சொல்கிறார். அவருக்கு நான் ஒன்று நினைவூட்ட கடமைப்பட்டுக் கொண்டு இருக்கிறேன். முடியெல்லாம் மூளை, மூளையெல்லாம் சிந்தனை, சிந்தனையெல்லாம் வஞ்சனை என்று சொல்லக்கூடிய ராஜாஜி திமுகவை அழிப்பேன் என்று சொன்னார். ஆனால் அழித்து விட்டார். ஆறடி குழி தோண்டி புதைத்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். இம்மென்றால் சிறைவாசம், ஏனென்றால் வனவாசம் என்று அன்னை இந்திரா பிரகடனம் செய்தார். அதை எதிர்த்து ஆட்சியை போனாலும் பரவாயில்லை என்று தன் ஆட்சியை பலி கொடுத்த நமது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் சொன்னார், இந்த ஜனநாயகத்தை ஒழிக்கின்ற அழிக்கின்ற இந்திரா காந்தி அம்மையாருக்கு பாடம் புகட்டுவேன் என்று சொன்னார். அப்பொழுது இந்திரா காந்தி அம்மையார் சொன்னார், இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிப்பேன் ஒழிப்பேன் என்று சொன்னார். அன்னை இந்திரா மன்னிப்பு கேட்க வைத்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். இதெல்லாம் மோடிக்கு தெரியாது, இதெல்லாம் மோடிக்கு தெரியாது. இந்த இயக்கத்தை அழிப்பேன் ஒழிப்பேன் என்று சொன்னவனை ஆறடி குழி தோண்டி புதைத்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகத்தை எவனாலும் அழிக்க முடியாது. 50 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த இயக்கம் மக்களுக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் தோன்றிய பொழுது ஒரு சமுதாய இயக்கமாக, சீர்திருத்த இயக்கமாக தோன்றியது. தேர்தலில் போட்டியிட வேண்டுமா வேண்டாமா என்று தொண்டர்களிடம் தேர்தலை வைத்து, அதன் மூலம் தேர்தலை சந்தித்து, மக்களை சந்தித்து, மக்களுக்கான தேவைகளை நிறைவேற்றிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த திட்டம்தான் இன்று தமிழ்நாடு முன்னேறிய மாநிலமாக, முதன்மை மாநிலமாக இருக்க காரணம் நமது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்றால் அவர் வழியில் பயணிக்கின்ற நமது புத்திவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அண்ணா வழியில் இந்த பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். கலைஞர் வழியில் அந்த பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். நான் அடக்கத்தோடு கேட்கிறேன், இப்போது நடக்கக்கூடிய தேர்தல் பாராளுமன்ற தேர்தல், அந்த பாராளுமன்ற தேர்தலிலே 2014 வாக்குறுதி கொடுக்கிறார் மோடி. என்ன சொல்கிறார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழிப்போம், ஒரு வருடத்திற்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தருவோம் என்று சொல்கிறார். அப்படி என்றால் 10 ஆண்டுகள் நிறைவேறிவிட்டது, 20 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பை வழங்கி இருக்க வேண்டும். ஆனால் என்ன நடந்தது, வேலை வாய்ப்பு வழங்கவில்லை, மாறாக பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு தாரை வார்த்து விட்டார். பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு தாரை வார்த்து விட்டார். படித்த பட்டம் படித்தவர்களை பக்கோடா விற்க சொல்கிறார். இதுதான் மோடி ஆட்சியினுடைய சாதனை. நீங்கள் சொல்ல முடியுமா, 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்திருக்கிறீர்களே, தமிழ்நாட்டுக்கு இன்னென்ன திட்டங்களை செய்திருக்கிறோம் என்று ஏதாவது ஒரு திட்டம் உங்களால் சொல்ல முடியுமா? நாங்கள் சொல்கிறோம், மத்திய ஒன்றிய அரசிலே கூட்டணியில் இருந்த போது எண்ணற்ற திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். தமிழை செம்மொழி ஆக்கியவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் எப்பொழுது 2004 40-க்கு 40 வெற்றி நீங்கள் தந்த பொழுது நம்மளுடைய தாய்மொழியாம் தமிழ் மொழியை செம்மொழி ஆக்கிய தலைவர் டாக்டர் கலைஞர். சிந்தித்து பார்க்க வேண்டும், எத்தனையோ திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம். ஆனால் இன்று மோடி சர்க்கார் ஒரு திட்டங்களையும் கொண்டு வரவில்லை, மாறாக 2 கோடி பேருக்கு வருடத்திற்கு வேலைவாய்ப்பு தருவோம் என்று சொல்லி தரவில்லை. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 15 லட்சம் தருவோம் சொன்னாரு, கொடுத்தீங்களா? 15 லட்சம் யாருக்காவது கொடுத்தீங்களா? கொடுக்கல. திடீர்னு ஒரு நாள் இரவுல 1000 ரூபாய் செல்லாது, 500 ரூபாய் செல்லாது என்று ஒரு நாள் இரவுல முன்னறிவிப்பு இல்லாமல் அறிவித்து முட்டாள்தனமாக துக்ளக் தர்பார் ஆட்சி நடத்தியவர் மோடி. அதன் விளைவு என்ன, வேலையில்லா திண்டாட்டம், பொருளாதார வீழ்ச்சி தான் ஏற்பட்டுச்சு. ஆனால் இன்று மக்கள், தமிழக மக்கள் நலமுடன் இருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் நமது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மகத்தான தலைவர். வர இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலிலே உங்களது ஒன்னான வாக்குகளை, புனிதமாக்கின வாக்குகளை, விலைமதிப்பற்ற வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் உதயசூரியன் சின்னத்திற்கு தந்து நமது அன்பு தளபதி, பாச தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய கரத்தை வலுப்படுத்துங்கள், வலுப்படுத்த